உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா கிளம்பலாமா? போலாம்ப்பா. என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் எங்க கிளம்பிட்டீங்க? கோத்துக்கு இல்லம்மா, இன்னைக்கு பார் கவுன்சிலிங்கோட புது பில்டிங் ஓபன் பண்றாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நானும் சண்மதியும் கிளம்பிட்டு இருக்கோம். சரிங்க மாமா, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டுட்டு போயிடுங்களேன். அண்ணி பரவாயில்ல, இப்பவே லேட் ஆயிடுச்சு, அப்பா வேற டென்ஷன் ஆயிட்டாரு. கண்டிப்பா ஃபங்க்ஷன்ல ஏதோ ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க, நாங்க அங்க பாத்துக்கிறோம். அப்பா சரி வர்றோம்மா, போலாம் சண்மதி. ஏன் பவானி, நான் தெரியாம தான் கேக்குறேன், கல்யாணம்னு ஒன்னு நடந்து அவ தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சேங்கிற கவலை கொஞ்சமாவது இவளுக்கு இருக்கா இல்லையா? நம்ப வச்சு ஒருத்த ஏமாத்தி கழுத்துல மூணு முடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்கிற விரக்தியில வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பான்னு பார்த்தா இவ இன்னும் அடங்காம எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கா. எல்லாம் அவ அப்பா கொடுக்கற இடம் நினைக்கிறேன். நமக்கு என்ன வந்துச்சு பாட்டி? நாம நினைச்ச மாதிரி அந்த கார்த்திக இந்த வீட்டுக்கு வரவிடாம பண்ணியாச்சுல, நமக்கு அது போதும் பாட்டி. நில்ல, ஒரு தடவை சொன்ன புரியாதா? நான் போற இடத்துக்குலாம் வராதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்ல முடியும்? எனக்கு தான் உன பிடிக்கலன்னு ஒதுங்கி போறேன்ல, அப்புறம் எதுக்கு என் பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்? இங்க பாரு, நானும் எங்க அப்பாவும் ஒரு விஷயத்துக்காக இங்க வந்திருக்கோம். தேவையில்லாம இங்க எதுவும் பிரச்சனை பண்ணி வைக்காத. சண்மதி கொஞ்சம் பொறுமையாருமா, பவர் கவுன்சில் ஆளுங்க எல்லாம் வர்றாங்க, எதுவும் பிரச்சனை வேண்டாம். வெல்கம் கார்த்திக் சார். வெல்கம் சார். கார்த்திக் சார், இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க சீஃப் கெஸ்டா வந்ததுல ரொம்ப சந்தோஷம். பிளீஸ் கம் இன். வாங்க சார், வாங்க. சண்மதி, நீங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லாரையும் வெல்கம் பண்ணி இந்த வரவேற்புரையை மட்டும் நீங்க கொடுத்துருங்க. நான் எதுக்குங்க கொடுக்கணும்? அதான் நீங்களா இருக்கீங்களே. இருக்கட்டுங்க, இருந்தாலும் இதை நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும் தோணுது. ஸ்டேஜுக்கு வாங்க வாங்க. வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக கட்டப்பட்டுள்ள இந்த புதிய கட்டிட விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழாவினை தலைமை காக்கும் மோகன சுந்தரம் அவர்களையும், இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்திருக்கும் வழக்கறிஞர் தமிழ்செல்வி அவர்களை வரவேற்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்டி திரு கார்த்திக் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அப்பா போலாம். சண்மதி ஒரு நிமிஷம். நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வர விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்து உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்க மாட்டேன். வாசல்ல உங்களை பார்த்ததுமே நான் திரும்ப போயிடலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதான் முடியாம போச்சு. இப்படி எல்லார் முன்னாடியும் உங்களை தர்ம சங்கடப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இனிமே
இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். நீ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு உனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்குடா. அங்கிள், இவனுக்கு அங்கீகாரம் கிடைச்சது இவனோட ஹார்ட் ஒர்க்னால மட்டும் இல்ல, அதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. வேற என்ன காரணம்ப்பா? அருணுக்கு ப்ரமோஷன் கொடுக்க சொல்லி ஒரு பெரிய இடத்துல இருந்து சிபாரிசு வந்திருக்கு. சிபாரிசா? ஆமா அங்கிள், நம்ம ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர் ராஜேஸ்வரி மேடம் இருக்காங்கல்ல, அவங்க தான் 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க சேர்மேனை வந்து பார்த்து அருணுக்கு இந்த போஸ்டிங்கை கொடுக்க சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. இன்னைக்கு அருணுக்கு இவ்வளோ பெரிய போஸ்டிங் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணமே அவங்க தான் அங்கிள். சரிடா, நான் கிளம்புறேன். சரிடா அங்கிள், வரேன் அங்கிள். சரி போயிட்டு வாப்பா. டே அருண், நீ போய் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு வா. சரி போ. என்னங்க? அருண் வேலை விஷயமா ராஜேஸ்வரி அம்மா ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லி பேசலன்னு ஃபோன் பண்ணுங்க. அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் முடியாம இருக்கு போல, நான் போய் ஒரு ரேட்டு பார்த்துட்டு வந்துடுறேங்க. சரி போயிட்டு வந்துருமாங்க. நான் வேணா கேப் புக் பண்ணட்டுமா? ஏங்க, நான் உன்ன சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே, நீங்களும் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். அவங்க மேல உங்களுக்கு கோபம் வருத்தம்லாம் இருக்கலாம், ஆனாலும் நாம போய் பாக்குறது விசாரிக்கிறது நல்ல விஷயம் தானே? நீ சொல்றதும் சரிதான். சரிமா போலாம். சண்மதியும் மாப்பிளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு தூரம் விரும்பினாங்க. உங்களுக்கும் மாப்பிளைய ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த காரணத்துக்கு முன்னாடி அவரை பத்தின உண்மைய மறைச்சிட்டாங்கிறத நீங்க பெருசா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நம்பிதான் நான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேங்க. ஒருவேளை இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணிப்பீங்க சொல்லுங்க? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிற ஆசையில நீங்களும் இந்த உண்மைய யாருக்கிட்டையும் சொல்லாம தான் இருந்திருப்பீங்க. அந்த நேரத்துல சண்மதியோட வாழ்க்கையை பத்தி தான் நீங்க யோசிச்சிருப்பீங்களே தவிர கொஞ்சம் கூட உங்க மனசுல கோவெல்லாம் இருந்திருக்காது. டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.